பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தேவியோட நிலைமையை யோசிச்சா இனிமே அவ புகுந்த வீட்டுல அவ வாழணுமான்னு எனக்கு தோணுது. ரொம்ப கஷ்டமா இருக்குதானோ? பாவம், என் மக வயித்துல புள்ளைய சுமந்துகிட்டு எப்ப என்ன ஆகும்னு தெரியாம ஒவ்வொரு நிமிஷமும் பயத்திலேதான் இருக்கா. ஒரு பக்கம் புருஷன், இன்னொரு பக்கம் வயித்துல குழந்தை. அந்த கடவுள் ஏன் நம்ம தேவிக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை கொடுத்திருக்காரு? கொலகார பாவிங்க, உமாவை விக்னேஷ் கூட சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக ஏன் தங்கச்சி கொல்லவே துணிஞ்சுட்டாங்க? இந்த நம்பிக்கை துரோகத்துக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. ஒரு தப்பும் செய்யாத மூர்த்தி ஜெயில இருக்கான், ஆனா அடுத்தவங்களை அழிக்க நினைக்கிறவங்கெல்லாம் இங்க சந்தோஷமா சுத்திட்டு இருக்காங்க. கெட்டவன் சாகும்போது கஷ்டப்படுவான்னு சொல்லுவாங்க, ஆனா நல்லவங்க சாகுற வரைக்கும் கஷ்டப்படுவாங்க போல இருக்கு. விக்னேஷ் மாமா வராரு, வாங்க தம்பி, வாங்க மாமா, வாங்க மாப்ள, வாங்க வந்து உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, கிட்ட தேவி ஆனந்தி தேவி உள்ள தூங்கிட்டு இருக்கா, நான் போய் கூப்பிடுறேன். மாப்ள, தேவி வருவா, நீங்க உட்காருங்க, வாங்க.